புதுமலை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கண் பார்வை பளிச்சிட ஒரு சுலபமான ஒரு டிஷ். இப்போ எல்லாத்துக்கும் பெரியவங்கள இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் கண் பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த டிஷ்ஷை நீங்க டெய்லி தினந்தோறும் சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம முதல்ல பார்ப்போம். கேரட், சின்ன வெங்காயம், லெமன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேரட்டை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு இந்த முனியையும் மேலே உள்ளதையும் நுனியையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இதில் நல்ல பச்சையாகவே துருவிக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் லெமனையும் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கேரட் துருவியாச்சு, அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். அடுத்து ஒரு லெமன். லெமன் புழிஞ்சிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் கலந்து விட்டுறணும். மிக மிக சுலபமான, ரொம்ப சீக்கிரமாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. இது வந்து பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தினமுமே இதை டெய்லி எல்லாருக்குமே மதியானம் சாப்பிடும் போது இதை வச்சுட்டிங்கன்னா ரொம்பவுமே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இந்த சின்ன வெங்காயமும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். கேரட் சாப்பிட்றதுனால தோல் கூட நல்லா பளபளப்பாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்குன்னு சொல்கிறாங்க கேரட்டில். கடைசியாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த கேரட் சாலட் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ யார் வேணாலும் சாப்பிடலாம். கேரட் தானே தினம் சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். வெறும் கேரட் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்காது, டெய்லி சாப்பிட போர் அடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் ஹல்வா மாதிரி பண்ணால் கூட அது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் அவ்வளோவா சரி வராது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு ஆயில் முழுசும் கண் பார்வை பளிச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இதை கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தான் முதல்ல தங்களை பார்த்துக்கணும், அப்போ தான் மற்றவங்களை கவனிக்க முடியும். வாழ்க வளமுடன்.